வியூவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அழைக்கலாம் சமைக்கலாம் வித் மீ கனிமொழி. ஸோ இன்னைக்கு சூப்பரான ரெசிபிஸ்லாம் சொல்கிறதுக்காக நம்ம ஷெஃப் ராம் பிரகாஷ் அவர்கள் இருக்காங்க. நீங்களும் உங்களுக்கு என்னென்ன ரெசிபிஸ்லாம் வேணுமோ அதெல்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம ஷோக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம், ஷெஃப் கிட்ட பேசலாம். வணக்கம் ஷெஃப். வணக்கம், எப்படி இருக்கீங்க ஷெஃப்? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஷெஃப். ஸோ இன்னைக்கு குறிஞ்சி பகுதியிலேருந்து என்ன ரெசிபி எங்களுக்காக காத்துட்டு இருக்கு ஷெஃப்? பகுதியில் வந்துட்டு அன்னைக்கு ஒரு மூங்கில் அரிசி சொன்னேன், ரொம்ப டெம்ட்டிங்காக இருந்துச்சுன்னு நிறைய பேர் கால் பண்ணி சொன்னதாகவும் கேள்விப்பட்டேன். ஓகே, ஸோ இன்றைக்கும் வந்து அந்த மூங்கில் அரிசியை வச்சு ஒரு துவையல் சாதம் எப்படி பண்ணுறது அப்படின்னு. துவையல் சாதம் உங்களோட ரெசிபிஸில் அந்த ரெசிபியோட பேர் தான் ஷெஃப் ஹைலைட்டு. ஓகே, கண்டிப்பாக பேரை விட டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் ரிவ்யூ வந்துட்டுருக்கேன். அது வந்து எக்ஸ்ட்ராடினரியாக தான் இருக்கும். பட் அந்த பேர், அந்த சாப்பிட்றதுக்கு முதல் அந்த பேர் அட்ராக்டிவாக இருக்கும் இல்லையா, அதில் முக்கியமான பங்கு வலிக்குது உங்களோட ரெசிபிஸோட நேம். கண்டிப்பாக மூங்கில் துவையல் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன், குறித்து வச்சுங்க, ரொம்ப எளிமையாக இருக்கும். மூங்கில் அரிசியை வந்து எப்படின்னா, முதல் நாள் வந்து மறுநாள் லஞ்சுக்கோ இல்லை எதுக்கோ ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அந்த ப்ரிப்பரேஷனுக்கு வந்துட்டு மூங்கில் அரிசி வந்து முதல் நாள் ஈவினிங்கு அல்லது நைட்டு வந்துட்டு ஊற வச்சிடணும். ஒரு கிளாஸ் ரைஸ் போடுறீங்க அப்படின்னா, ஒரு கிளாஸ் ரைஸுக்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா சோக் பண்ணிவிடுங்க. சோக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரைஸ் வந்து காலையிலுக்கு வந்துட்டு நல்ல பதமான ஒரு டெக்ஸ்சரில் வந்து ஊறி இருக்கும். ஸோ அதை வந்து தனியாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த துவையல் பண்ணுறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பூண்டு, உரித்த பூண்டு ஒரு 10 பல் பூண்டு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு 2 தக்காளி எடுத்துக்கணும். அண்டு ஒரு 10 வரமிளகாய் எடுத்துங்க. ஸோ இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு, வேறு எதுவுமே தேவையில்லை, இதெல்லாமே போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா சுணங்க வதக்கினதுக்கப்புறம் வந்து அதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துப்போம். ஸோ பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வழக்கம் போல் பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்துட்டு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுங்கள். தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு ஒரே ஒரு பிரியாணி எல்லாம் போடுங்க. ஒரு ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர், அதை நல்லா அரோமேட்டிக்காக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மூங்கிலோட ஃப்ளேவர் ராவாகவே இருக்கும். பட் ஆனால் அதில் கொஞ்சம் அந்த பிரியாணி அசட்டட் அந்த தக்காளி சாதம் அந்த மாதிரி ஃப்ளேவர் கிடைக்கணுன்றவங்க 2 இலக்காய் பட்டா போட்டுட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக வந்து நறுக்கின சின்ன வெங்காயத்தை அப்படியே போடுங்க. போட்டுட்டு லைட்டாக வதக்கிட்டு இந்த அரைச்சி வச்சுருக்க துவையல் இருக்கு இல்லையா, ஸோ அதை ஃபுல்லாக சேர்த்துங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வந்து பர்ஃபெக்டான பஞ்சுக்கு ஆல்ரெடி அந்த துவையல் நல்லா திக்காக தான் இருக்கும். ஸோ அதை போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரிசி வந்து ஒரு கிளாஸ், அதாவது உதாரணத்துக்கு 1 கிளாஸ் தான் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து அதில் சேர்த்துங்க. சேர்த்துட்டு உப்பு மட்டும் கரெக்டான அளவில் சேர்த்துட்டு கருவேப்பிலை அதில் சேர்த்துட்டு கொஞ்சம் மல்லி போட்டு எல்லாத்தையும் அந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்து கரெக்டான பக்குவம் வரும்போது அந்த அரிசி அதில் சேர்த்துட்டு 3 விசில்லேருந்து 4 விசில் வந்து வச்சிங்கன்னா சூப்பராக குக்காக இருக்கும் இந்த மூங்கில் துவையல் சாதம். இது வந்து அந்த காலங்கள் எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மூங்கில் துவையல் சாதம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அரிசி அதே மாதிரி ஊற வச்சுப்பாங்க. மூங்கில் பேம்பு ஸ்டிக் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பேம்பு ஸ்டிக்கில் அரிசி ஊற வச்ச அரிசியை துவையல் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி கலந்த அந்த சாஸ் வந்து உள்ளே ஊற்றிட்டு டிப் பண்ணிவிட்டு நல்ல ஒரு, அதாவது வேக வைக்கிற பானையில் வந்து வச்சுட்டாங்கன்னா நல்ல குக் ஆகிடும். இது ரொம்பவே அற்புதமாக இருக்கும் அந்த ஸ்டைலில் செஞ்சு பார்க்கும்போது. நம்ம இன்றைக்கி உள்ள காலத்தில் நம்மளால் பண்ண முடியாதுன்றதுக்காக நான் இந்த மாதிரி எளிமையான ரெசிபியாக உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லணும். ஓகே, அந்த மூங்கில் உள்ள வச்சு சாப்பிடும்போது அது வரும்போது புட்டு மாதிரி நல்லா இருக்கும் இல்லை ஷெஃப், சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ, வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. சிஸ்டர், நான் வந்தது. சிஸ்டர், சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சிஸ்டர், நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம் சிஸ்டர், நன்றி. என்ன சமையல் பண்ணிருக்கீங்க இன்னைக்கு வீட்ல? சாம்பார் வெண்டைக்காய் பொரியல். சாம்பார் வெண்டைக்காய் பொரியல், சூப்பர். என்ன ரெசிபி கேட்க போறீங்க? நான் வந்து புலாவுக்கு வந்து அந்த பாசை மாங்காய் வாழைக்காய் போட்டு பாசை செய்வாங்க. ஆமா ஆமாங்கம்மா, அது கேக்குறீங்களா? ஓகேம்மா, ஷெஃப் இருக்காங்க, பேசுங்க. அம்மா வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே, இன்னைக்கு என்ன புலாவ் வந்து புலாவ் நல்லா வந்து தாத்தா மறுபடியும் சரியா வரல. சரி, மறுபடியும் சரியா வரல. நாளைக்கு டாக்டர் சார் கிளியர் பண்றீங்களா? சரி, ஓகே. தால்சா வந்து எலும்பு போட்டு பண்ணணுமா இல்ல வித்தவுட் எலும்பு போட்டு பண்றதா, வெஜிடேரியன் மாதிரி பண்றதுங்களா? எலும்பு போட்டு வைக்கிறதே சொல்றேன், நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். ஸோ இந்த வாட்ச் பண்ணுங்க.
தால்ச்சா பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு. ஸோ கடலைப்பருப்பை வந்து கொஞ்சமாக வந்து வேக வச்சு எடுத்து வச்சுப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து காய்கறி பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் போடலாம், முருங்கைக்காய் போடலாம், வாழைக்காய் போடலாம் அண்ட் மாங்காய் போடலாம். ஸோ இதை எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கங்க. ஸோ இதை வந்து எல்லாமே சேர்க்கலாம், அப்படி இல்லைன்ற பட்சத்தில் மினிமம் வந்து மாங்காய் அண்ட் கத்திரிக்காய் அது ரெண்டு சேர்த்துட்டு முருங்கைக்காய் இது மூணு நாள் சேர்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரி வச்சுங்க. ஸோ இதெல்லாம் கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சுங்க. தென் வந்துட்டு கொஞ்சம் அளவுக்கு கொஞ்சமாக வந்து பருப்பை வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோம். இதுக்கப்புறம் வந்துட்டு பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்துட்டு எண்ணெய் போட்டு கொஞ்சம் வெங்காயம் தக்காளி இதெல்லாமே போட்டு லைட்டாக வதக்கிட்டு கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் தாளித்து வதக்குனதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பருப்பு ப்ளஸ் வந்துட்டு இந்த நறுக்கி வச்சுருக்க காய்கறிகள் அண்டு இது எல்லாத்தையுமே போட்டு ஒரு மூணு விசில் போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோம். எலும்பு எல்லாமே போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு பதத்துக்கு வரும். ஸோ அந்த பதம் வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுட்டு ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு, அந்த தாளிப்புக்கு என்ன வேணும்னா வெங்காயம் லைட்டாக கட் பண்ணி வச்சுங்க அண்டு வந்து கொஞ்சமாக தக்காளி கட் பண்ணி வச்சுங்க. கொஞ்சோண்டு வந்து புளி அல்லது லெமன் சேர்த்துங்க. ஸோ புளி வந்து அந்த ஆல்ரெடி வந்து தக்காளியில் புளிப்பு இருக்கும், தென் வந்துட்டு மாங்காலையும் புளிப்பு இருக்கும். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அந்த ஷார்ப் தேவைப்படுறவங்க வந்து இன்னும் கொஞ்சம் வந்து இது சேர்த்துக்கலாம். நம்ம நார்மலாக லெமன் சேர்த்துப்பாங்க இல்லைனா கொஞ்சமாக புளி சேர்த்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்து வச்சுங்க. கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை போட்டு லட்டராக வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்குங்க. அடுத்து தக்காளி சேர்த்துங்க. தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வர மிளகாய் சேர்த்துங்க, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொடி இதை மட்டும் போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி போட்டு நல்லா வதக்கிட்டு மசாலாலாம் நல்லா வதங்கினோடனே இந்த வேக வச்சு ரெடியாக இருக்குது பார்த்தீங்களா, அதை இதில் கொட்டிட்டு நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா மல்லி இலை மட்டும் போட்டு சாப்பிடுங்க. ரொம்பவே அற்புதமாக இருக்கும் இந்த தால்ச்சா, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. செஃப் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குறிஞ்சி பகுதியிலேருந்து இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி சொன்னீங்க, அதுவும் மூங்கில்லையே சமைச்சு போடுற மாதிரியான ரெசிபி சொன்னீங்க. அதே மாதிரி வேற ஏதாவது ஒரு ரெசிபி சொல்லுங்கள் செஃப். வேற ஏதாவது ரெசிபின்னா ஆக்சுவலாக வந்து மூங்கில் அரிசியை பேஸ் பண்ணி இன்னொரு ரெசிபி சொல்லிடலாம். ஸோ மூங்கில் அரிசி சாதம், அந்த சாதத்தோடு வந்து எந்த சாப்பாட்டுக்கு என்ன விதமான இன்னைக்குள்ள காய்கறிகளோ இல்லை குழம்பு வகைகளோ எதை சேர்த்தா சுவை அதிகமாக இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தொக்குகள்லாம் பண்ணுவோம் தெரியுமா, பொதுவாக வந்து இறால் தொக்கு பண்ணுறது, சிக்கன் தொக்கு பண்ணுறது, தக்காளி வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா சுரங்க வதக்கி ஒரு மாதிரி கூட்டாங்கறி மாதிரி இருக்கும், காய்கறியே போட்டு இந்த தொக்கு மாதிரி பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து வச்சுட்டு மூங்கில் அரிசியை ஒரு சில பேர் மூங்கில் அரிசி வாங்கி வச்சுருப்பாங்க வீட்லேயே, வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா மூங்கில் அரிசின்னு ஒன்று இருக்குது அதை வாங்கி வைக்கலாம் அப்படின்னு. ஆனால் அதை வாங்கி வச்சுட்டு அது பண்ணுற ப்ராசஸ் ரொம்ப பெரிய ப்ராசஸ்ன்னு நினச்சிட்டு அதை பண்ணுறதே கிடையாது. அப்புறம் வந்து அந்த மூங்கில் அரிசியை சப்போஸ் வடித்து சாதமாக சாப்பிடும்போது கூட அவங்களுக்கு வந்து அந்த குழம்பு இந்த மாதிரி இதெல்லாம் அக்கமெண்ட்மெண்ட்டில் ப்ராப்பராக செட் ஆகாது. இப்போ சாம்பார் ஊற்றி சாப்பிட்றோன்னா அது செட் ஆகாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு புதுசாக இருக்கும்போது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணலான்னா மூங்கில் அரிசி சாதம் கண்டிப்பாக நீ வைக்கிறோம் அப்படின்னு முடிவாயிருச்சுன்னா அதுக்கு கம்பல்சரி வந்து ஒரு தொக்கு மாதிரி, எனி கைண்ட் ஆஃப் ஒரு தொக்கு, நல்ல ஒரு தக்காளி தொக்கு வைக்கலாம் இல்லைனா முருங்கைக்காய் தொக்கு வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு நல்ல திக்கான ஒரு தொக்கு பதத்தில் வச்சுட்டு சாதத்தை கொஞ்சமாக போட்டு பரட்டி சாப்பிட்டாலே அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் வித்தியாசமாக ட்ரை பண்ணாங்கன்னா மூங்கில் அரிசியோட பயன் வந்து அதிகமாகும், அதே மாதிரி மூங்கில் அரிசி சந்தைக்கு வர்றது ரொம்ப எளிமையாக வந்து சேரும் அப்படின்றதான் நம்மளோட கருத்து. சூப்பர் செஃப், அருமையான ஒரு விஷயம் சொன்னீங்க. இப்போ அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், மனோஜ் பேசுறேன். மனோஜ், படிக்கிறீங்களா? இல்ல படிக்கலையா? என்ன பண்றீங்க அப்போ? நான் காலேஜ் போயிருக்கேன். காலேஜ் படிக்க தானே போறீங்க இல்லையா? ஓ, ஸ்கூல் படிக்கிறீங்களா கேட்டுட்டேனோ நினைச்சீங்களோ? ஆமா. ஓகேம்மா, நீங்க சமைப்பீங்களா? இல்ல, அம்மாக்காக கேக்குறேன். அம்மாக்காக என்ன ரெசிபி கேட்க போறீங்க? ரவா தோசை. ரவா தோசை, அதை சொல்லும் போதே உங்களுக்கு ஒரு சிரிப்பு வருது. ஏன்னா அம்மாவுக்கு கிடையாது, அவருக்கு. அவருக்கு? ஆஹ், அப்படியா? ஓகேம்மா, செஃப் இருக்காங்க, பேசுங்க. தம்பி மனோஜ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கு காலேஜ்லாம், காலேஜ் லைஃப்லாம்? ரவா தோசை அம்மாவுக்கு கேக்குறீங்களா உங்களுக்கு கேக்குறீங்களா? உங்களுக்கா? அம்மாவுக்கா கேக்குறீங்க? ஆனா அந்த ரவா தோசை செஞ்சு தர்றது உங்களுக்கு தானே? சூப்பர். நான் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு கிறிஸ்பியான ரவா தோசை எப்படி பண்றது நான் சொல்றேன், குறிச்சுக்க சொல்லுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ரவையை வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு எடுத்துப்போம். ஸோ அந்த ரவையை வந்து கொஞ்சமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு தயிர் நல்லா கொஞ்சம் தயிர் வந்து என்ன பண்ணலாம்னா நல்லா புளிச்ச மோர் பக்குவத்துக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு வறுக்கிறத வந்து நல்லா மோராக கடைஞ்சி எடுத்துப்போம். ஸோ அதை வந்து அதில் ஆட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு சின்னதாக ஒரு தாளிப்பு, மிளகு, சீரகம், இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் அண்டு இதெல்லாமே போட்டுட்டு நல்லா வந்து
தாளிப்பு நல்லா கொஞ்சமாக வந்து தேங்காய் நல்லா போட்டிங்கன்னா இன்னும் அற்புதமாக இருக்கும். துருவின தேங்காய் கூட அதில் ஆட் பண்ணிங்க, ரொம்ப வாசனையாக இருக்கும். ஸோ துருவின தேங்காய் இல்லைன்னா கட் பண்ண தேங்காய் இதெல்லாம் போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சி வச்ச கரைசல் கொஞ்சமாக பெருங்காய பொடி உப்பு இதெல்லாமே போட்டு அந்த கரைசலை வந்து நல்லா கரைச்சி நல்லா பக்குவப்படுத்தி வச்சுக்கோங்க. பக்குவப்படுத்தி வைக்கும்போது என்ன ஆகணும், ஒரு 20 நிமிஷம் டு அரை மணி நேரம், அதாவது தொடர்ந்து ஒரு 30 நிமிஷம் வந்து அது நல்லா சோக் ஆகட்டும், நல்ல ஒரு ஃபார்மடேஷன் கண்டிஷனுக்கு வரும். அதில் என்ன ஆகுனா ரவையோட பக்குவம் பதம் வந்து ரொம்ப மெல்லிசாயிடும், ரொம்ப ஹார்டாக இருந்தது ரொம்ப சாஃப்டாகிடும். ஸோ ஆனதுக்கப்புறம் அந்த இதிலேயே கரைசலை நல்லா ரெடி பண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக திக்கனிங் வேணுங்கிறவங்க கொஞ்சமாக அரிசி மாவு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க, கொஞ்சம் வராத பட்சத்தில். ஸோ அரிசி மாவு சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா கொஞ்சமாக வந்துட்டு கடலை மாவு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தோசை கல்லில் தொளிக்க தான் செய்யணும், எடுத்து ஊற்ற முடியாது, கரண்டி எடுத்து ஊற்ற முடியாது. கை அளவில் எடுத்து நம்ம வாசல் தொளிக்கிறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கல்லில் அங்கங்கே ஸ்ப்ரெட் பண்ணி தொளிச்சு விட்டிங்கன்னா அழகாக ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் லைட்டாக நெய் விட்டு இல்லை தேங்காய் எண்ணெய் விட்டோ சுட்டு எடுத்திங்கன்னா ரொம்பவே அற்புதமாக இருக்கும். கிறிஸ்பியாகவும் ரொம்ப சாஃப்டாகவும், அதாவது உள்ளே வந்து சாஃப்டாகவும் மேலாப்பில் நல்ல கிறிஸ்பியாகவும் சூப்பராக இருக்கும், வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாரு. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், லைனில் இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம். வணக்கம், மகேஸ்வரி பேசுறீங்க. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. மகேஸ்வரி. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நடுக்கோட்டையில இருந்து, மதுரை டிஸ்ட்ரிக்ட். சரிங்கம்மா, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கீங்கம்மா? உங்க ப்ரோக்ராம்லாம் பார்த்துட்டே இருக்கோம், நல்லா இருக்கு. ரொம்ப நன்றிம்மா, தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கம்மா. என்ன ரெசிபிமா கேட்க போறீங்க இன்னைக்கு? எங்களுக்கு கத்திரிக்காய் சுஜி எப்படி பண்ணணும்னு கொஞ்சம் சொல்லுங்க. சரிங்கம்மா, செஃப் இருக்காங்க, சொல்லுவாங்கம்மா, பேசுங்க. சரி சரி. அம்மா வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கம்மா. ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம். வீட்ல எல்லாம் நல்லா வரமா? எல்லாம் நல்லா இருக்காங்க சார். சரி, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு என்ன கத்திரிக்காய் சொதி கொஞ்சம் சொல்லுங்க. கத்திரிக்காய் சொதி, சொதி எப்படி பண்றதுன்னு நான் சொல்றேன். கத்திரிக்காய் சொதி ரொம்பவே சூப்பரான ஒரு ஆரோக்கியமான ஒரு டிஷ். நிறைய பேர் வந்து காய்கறி சொதி பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்துட்டு மீன் சொதி கூட பண்ணுவாங்க. ஆனால் எஸ்பெஷலி பர்டிகுலராக கத்திரிக்காயில் கேட்டிருக்கீங்க, ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம். இந்த டிஷ்ஷை வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கத்திரிக்காய் சொதி பண்ணுறதுக்கு கத்திரிக்காயை கட் பண்ணி க்ளீன் பண்ணி அது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு ஊற வச்சுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சொதி பண்ணுறதுக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு தேங்காய் நல்லா துருவி முதல் பால் எடுத்துக்கணும், ரெண்டாவது பால் எடுத்துக்கணும், மூணாவது பால். ஸோ இந்த மூணு கேட்டகரி ஆஃப் திக் மில்க்கு, நார்மல் திக் மில்க்கு, அப்புறம் கொஞ்சம் தண்ணி கலந்த நல்லா கடைசி தண்ணி கலந்த ஒரு மில்க்கு. ஸோ அந்த மூணு ஸ்டேஜாக ரெடி பண்ணி வச்சுக்கோம். அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு அரவை. ஸோ அந்த அரவையில் என்ன பண்ணோன்னா, வேக வச்ச உருளைக்கிழங்கு, நல்ல மசிய வேக வச்ச உருளைக்கிழங்குல 2 பச்சை மிளகாய், 2 இஞ்சி போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுங்க. ஸோ இதை வந்து பேஸாக வச்சுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக பொடியான இருக்குன்னா வெங்காயம், சின்ன வெங்காயம், பொடியான இருக்குன்னா இஞ்சி, இதெல்லாமே கட் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துங்க. எண்ணெய் சேர்த்துட்டு லைட்டாக வந்து கடுகு, கொஞ்சோண்டு சீரகம் அண்ட் இஞ்சி வெங்காயம் போட்டு லைட்டாக வதங்குங்க, ரொம்ப வதங்க கூடாது, லைட்டாக வதங்குங்க. 4 கருவேப்பிலை சேர்த்துங்க, சும்மா ஒரு ஃப்ளேவருக்கு 4 கருவேப்பிலை சேர்த்துக்க, கலருக்கு 2 பட்டை வத்தலை சேர்த்துங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அரைச்சி வச்சுருக்க காய்கறியை வந்து அதில் போட்டு நல்லா வதக்குங்க, அதாவது வேக அதாவது கழுவி கட் பண்ணி வச்சுருக்கீங்களா அந்த கத்திரிக்காய், அதில் போட்டு நல்லா ஸ்கின் ஃபுல்லாக கலராகிற அளவுக்கு வதக்குங்க. வதங்கினதுக்கப்புறம் 3வது பாலை வந்து ஊற்றி அதில் வேக வைங்க. வேக வச்சு நல்லா கொல கொலன்னு இருக்கிறத வந்து நல்லா தண்ணி சுண்ட வந்துடும். அதுக்கப்புறம் செகண்ட் மில்க் ஆட் பண்ணுங்கள். செகண்ட் மில்க் ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா குக் பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, பச்சை மிளகாய் உருளைக்கிழங்கு இதெல்லாமே போட்டு, ஸோ அந்த பேஸ்ட்டை வந்து அதில் ஆட் பண்ணி நல்லா அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு மாதிரி கொல கொலன்ற கன்சிஸ்டன்சி வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து ஃபைனலாக வந்து அந்த ஃபஸ்ட்டு மில்க் கொஞ்சம் திக்காக எடுத்து வச்ச மில்க் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டு போட்டுட்டு இறக்கி சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே அற்புதமாக இருக்கும். கத்திரிக்காய் வந்து ரொம்ப குயிக்காக குக் ஆகிடும். ஸோ அதனால் வந்து அந்த கத்திரிக்காயோட டைமை வந்து ரொம்ப எடுத்துக்க வேண்டாம், அந்த சொதி பண்ணுறதுக்கான டைம் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே முடிச்சிருக்கேன். மறக்காமல் வந்துட்டு ஃபைனலாக இருக்கும்போது மல்லியெல்லாம் அண்ட் கருவேப்பிலை போட்டு சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சாயா தேவி. எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? எப்படி இருக்கீங்கம்மா? ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம், நன்றிமா. ஓகே ஓகே, என்ன மாதிரி ரெசிபி கேட்க போறீங்க? மட்டன் லட்டு எப்படி செய்யணும் கேக்கணும் ரெசிபி. மட்டன்ல மட்டன், மட்டன் லட்டு, மட்டன் லட்டுங்களா? கோலா கோலா. We are talking about cola. நான் கூட மட்டன் லட்டுன்னு சொன்னே ஏதோ ஒரு வித்தியாசமா இருக்கு நமக்கு அப்படினு நினைச்சேன். சோ மட்டன் கோலா உருண்டை அவங்க கேட்றாங்கன்னு நினைக்கிறேன். செஃப் இருக்காங்க, பேசுங்கம்மா. அம்மா வணக்கம்.
வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப சிறப்பு. வித்தியாசமான பேரை சொல்லி எங்க ஆங்கர் டெம்டாக்கி விட்டீங்க. வீட்டுல போனோட அம்மாட்ட வீட்டுல போனோட அம்மாட்ட அடம் பிடிச்சதுனால இந்த ரெசிபியை செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி ட்ரை பண்ணிடலாம்னு பாத்துட்டாங்க. வேற ஒண்ணும் இல்ல. சரிமா, இன்னைக்கு வந்துட்டு மட்டன் கோலா பண்றது எப்படின்னு கேட்டிருக்கீங்க இல்லையா? ஸோ அதை நான் சொல்றேன், நீங்க குறிச்சு வச்சுங்க. மட்டன் கோலா வந்து எப்படி பண்ணலான்னா ரெண்டு வகையா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து மட்டனை வேக வச்சு ஒரு வெரைட்டி பண்ணலாம், இல்லை மட்டனை ராவா போட்டு பண்றது ஒன்று. ஸோ ராவா போட்டு பண்றதுல என்னன்னா அதனோட சுவை வந்து அப்படியே டைரக்டா கிடைக்கும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, பாயில் பண்ணி பண்ணுவாங்க. நான் எஸ்டர்டே நேற்று சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன் அதை பாயில் பண்ற மாதிரி. இது பாயில் பண்ணாம எப்படி பண்றதுன்றதை நான் சொல்றேன், குறிச்சு வச்சுங்க. கறியை நல்ல கொத்து கறி மாதிரி நல்லா கொத்தி கம்ப்ளீட்டாக வந்து எடுத்து வச்சுங்க. எடுத்து வச்சுட்டு அதை நல்லா வந்து ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுக்கும். அதாவது ஜவ்வுகள் இல்லாமல் மிக்சியில் போட்டு அடித்து எடுத்து வச்சுப்போம். அதுக்கப்புறம் வந்து பொடியாக நறுக்குனா பச்சை மிளகா, பொடியாக நறுக்குனா பூண்டு, அண்டு க்ரஷ் பண்ண அதுலேயே வந்துட்டு சீரகப்பொடி கொஞ்சமாக சேர்த்துங்க. அண்டு வந்து கொஞ்சமாக வந்துட்டு மல்லி இலை அண்டு சின்ன வெங்காயம், பொடியாக இருக்க சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துங்க. துருவின தேங்காய் இருந்ததுன்னா கொஞ்சமாக சேர்த்துங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து அரிசி மாவு, கொஞ்சமாக வந்துட்டு கடலை மாவு ரெண்டுமே சேர்த்துடுங்க. அப்படி இல்லைன்னா பொட்டுக்கடலை மாவை வந்து பவுடர் பண்ணி அதை ஒரு ஸ்பூனை சேர்த்துங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு பால்ஸை வந்து நல்லா உருட்டிக்கிங்க. உருட்டிட்டு கரெக்டான பக்குவத்தில் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா இது ஒரு வகை. ஆனால் இதை விட அதாவது இது டேஸ்ட்டு ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கும். பட் ஆனால் மீட்டோட டைரெக்டாக வந்து சத்துக்கள்லாம் வரும். ஆனால் அதை விட டேஸ்ட் அதிகமாக வேணுன்றவங்க என்ன பண்ணலான்னா வேக வச்சு பண்ணிங்கன்னா அந்த கரெக்டான ஹோட்டலெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஸ்டைலில் வந்து பர்ஃபெக்டாக வரும். உங்களுக்கு எந்த ஸ்டைல் வேணுமோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து இனிமேல் வந்து மட்டன் கோலா உருண்டைக்கு வந்து லட்டு அப்படின்னு சொல்லி பேர் வச்சிடலாம். இன்னில இருந்து மூடி சுட்டிட்டோம். எஸ், தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என்ன பேர்மா? சென்னையில இருந்து கிரிஜா. சென்னையில இருந்து என் காதுல வந்து த்ரிஷான் வந்துருச்சு. த்ரிஷா பத்தி பேசிட்டு இருந்தாங்க. ஓகேமா ஓகேமா. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? சென்னையில இருந்து. சென்னையில என்ன ரெசிபிமா கேக்க போறீங்க? என்ன ரெசிபிமா கேக்க போறீங்க? என்ன கேக்க போறீங்க? சாண்ட்விச்சா? அம்மா லைன்ல தான் இருக்கீங்க. ஓகே, சாண்ட்விச் கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன். சரிமா சரிமா. சாண்ட்விச் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அது ரொம்ப ஈஸி தான். ப்ரெட்டு வந்து வாங்கிக்கலாம். ப்ரெட்டு வாங்குறதுக்கு முன்னாடி ப்ரெட்டோட எக்ஸ்பிரி டேட் பார்த்துங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து கடைகளில் குறிப்பிட்ட நாட்கள் தள்ளி போயிடுச்சுன்னா ப்ரெட்டே வந்து உணவுக்கு உடலுக்கு ரொம்ப பெரிய கேடு கொடுக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா ப்ரெட்டு சாப்பிட்றதே தவிர்க்கலாம். அப்படி இல்லை அது சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்றதை கரெக்டாக செக் பண்ணிங்க. என்றைக்கு டேட்டுன்னு எக்ஸ்பிரி டேட் பார்த்து வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அந்த ப்ரெட்டில் வந்துட்டு என்ன பண்ணலாம், கொஞ்சமாக வந்து பட்டர் தடவிக்கோங்க. பட்டர் தடவிட்டு ஒரு நாலு குக்கும்பர் வச்சுக்கோங்க. நாலு குக்கும்பர், அடுத்து வந்து கொஞ்சமாக வந்து தக்காளி வச்சுங்க, அடுத்து ஆனியன் வச்சுங்க, கொஞ்சம் கேப்சிகம் வச்சுங்க. வச்சுட்டு எல்லாம் வச்சுட்டு வேணும்னா முட்டை சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு சின்னதாக ஒரு ஹாஃப் பாயில் ஃபுல் பாயில் பண்ணிவிட்டு அதில் ஒரு லேயர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக வந்து ஒரு சீஸ், கிரேட்டட் சீஸ் எடுத்து மேலே கிரேட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட்டு அண்ட் பெப்பர், அதாவது உப்பு மிளகுத்தூள் ரெண்டுமே தூவிட்டு ஒரு லெட்டிவ்ஸ்ன்னு சொல்லிட்டு கடைகள் எல்லாம் கிடைக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் நார்மலாக வந்து கேபேஜ் இருக்கு இல்லையா, முட்டைக்கோசு. ஸோ அந்த முட்டைக்கோஸோட தண்டுகளை சைடில் எடுத்துட்டு அதை வந்து மேலே வச்சுட்டு ரேப் பண்ணி அது மேலே இன்னொரு ப்ரெட்டை வச்சுட்டு கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக பார்க்குறதே கலர்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நார்மலாக நீங்கள் வந்து வீட்லேயே வந்து வித்தியாசமாக சப்பாத்தி ரோல் மாதிரி ஒன்று பண்ணிட்டு அதில் கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். Thanks for calling. அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். 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 ஹலோ. வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் மஞ்சு மேம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? கும்பகோணம். சரிங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். நன்றிம்மா. என்ன ரெசிபிமா கேட்க போறீங்க? பாஸ்தா செய்யணும் மேம். பாஸ்தா? ஓகேம்மா, செஃப் இருக்காங்க, பேசுங்க. மேடம் வணக்கம். எக்லாம் வச்சு செய்யற மாதிரியா? ஓகே.
எக்லாம் வச்சு செய்யற நல்ல ஒரு பாஸ்தா வேணும். இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கா இல்ல நீங்க பெரியவங்க சாப்பிடுறதுக்குங்களா? குழந்தைங்களுக்கு கொடுக்கறது. ஓகே சரி, ஓகே நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு பாஸ்தாவை வந்து வேக வச்சு நல்லா பாயில் பண்ணி எடுத்துங்க. கரெக்டான பக்குவத்தில் பாயில் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு அதை குளிர்ந்த நீரில் குழாய் தண்ணியை திறந்து விட்டு அதை நல்லா அலசிக்குங்க. அலசி எடுத்துட்டு அதை காய வச்சுருங்கன்னா தனித்தனியாக உதிரி உதிரியாக இருக்கும். ஸோ உதிரி உதிரியாக ஆனதுக்கப்புறம் வந்து அதை காய வச்சு எடுத்துங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்துட்டு தக்காளியை வந்துட்டு பியூரி பண்ணுறதுக்கு ஒரு தக்காளி ஒரு 10 தக்காளி எடுத்துங்க. 10 தக்காளியை மேலாப்பில் அந்த ஸ்கின்னை மட்டும் பீல் பண்ணுறதுக்கு பீல் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு நல்ல ஒரு செகண்ட் வந்து லைட்டாக ஒரு வேக்காடு தண்ணிக்குள்ளே போட்டு ஒரு வேக்காடு எடுங்க. கொஞ்சமாக தண்ணி வச்சு அந்த மேலே இருக்க ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணி எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு அந்த தக்காளியோட சேர்த்து பொடியாக நறுக்குனா பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துங்க. நல்லா தக்காளி சாஸ் மாதிரி இருக்கும், அந்த பக்குவத்தில் அரைச்சி எடுத்துங்க. எடுத்து வச்சுட்டு வேக வச்ச முட்டையை நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. வேக வச்ச முட்டையை நல்லா பொடியாக நறுக்கிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பொடியாக நறுக்குனா வெங்காயம் பூண்டு இதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து பாத்திரத்தில் கொஞ்சமாக அந்த பட்டர் சேர்த்துங்க. பட்டர் சேர்த்துட்டு கொஞ்சம் இந்த வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிங்க. ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு வரமிளகா இருக்கு இல்லையா, வரமிளகாவில் சில்லி ஃப்ளேக்ஸ்னு கடைகளெல்லாம் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா வரமிளகாவை உள்ளே இருக்க விதையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மேலாப்பில் இருக்க அந்த இது இருக்கு இல்லையா அதை மட்டும் பவுடராக அதை ஒன்று ரெண்டாக பவுடர் பண்ணிவிட்டு அதை கொஞ்சமாக சேர்த்துங்க. சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த தக்காளி பியூரியை வந்து அதில் சேர்த்துங்க. சேர்த்துட்டு நல்லா சாஸ் நல்லா கொதித்து நல்லா சுண்டுற ஸ்டேஜுக்கு வரும்போது கொஞ்சமாக ரோஸ்மரின்னு கடைகளை கிடைக்கும். அப்படி ரோஸ்மரி கிடைக்காதவங்க என்ன பண்ணலான்னா கொஞ்சம் நம்மளோட கொரியாண்டர் லீஃப் இருக்கு இல்லையா மல்லி இலை, ஸோ அந்த மல்லி இலையை பொடியை நறுக்கிட்டு அதில் சேர்த்துட்டு இந்த பாஸ்தாவை அதில் சேர்த்துங்க. நல்லா ஒரு பரட்டு பரட்டிட்டு ஃபைனலாக வந்து அந்த எக்கு டாப்பிங் மேலே போட்டு லைட்டாக ஒரு டாஸ் பண்ணி கொடுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்பவே அற்புதமாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங், ரொம்ப ரொம்ப நன்றி ஷெஃப். சூப்பரான ரெசிபிஸ்லாம் எங்களுக்கு சொன்னதுக்கு நன்றி. அண்ட் கால் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் சந்திக்கிறேன். அதில் திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப். நாளைக்கலாம் சமைக்கலாம்.